அனைவருக்கும் வணக்கம். என்னடா நான் வந்து சும்மா செடிகள்லாம் காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆனால் உண்மையிலே நல்லா இன்னும் க்ளோஸாக பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பாம்பு இருக்கும், ஆனால் அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ப்ரௌனில் ஸ்ட்ரைப்ஸ் வச்சுட்டு ஒயிட் கலரில் இருக்குல்ல, அதான் அந்த பாம்பு. அது ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ் சொல்ல போகிறேன். என்னோடய அம்மாவும் என்னோடய அம்மாவோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் நேச்சர் ட்ரெயிலில் போய் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்களா, அப்போ இந்த குட்டி ஸ்னேக் வந்துச்சு. ஆனால் இந்த ஏதோ கடிக்காரு, அது வந்து ஏதாவது த்ரெட்டன் பண்ணோன்னா இல்லாட்டி கோமாக்குனா தான் அது நம்மளை வந்து கடிக்கும். அது கடித்தாலும் வந்து நம்ம உடனே அப்படியே போய் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த கடித்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் இல்லாட்டி இச்சியாக இருக்கும் அந்த கடித்த இடத்துல. அப்புறம் வந்து என்னன்னா இது வந்து கனடாவில் யூஎஸில் நிறையா சம்மர் டைமில் வரோமா. அது இந்த ஸ்னேக்கோட பேர் வந்து கார்ட்டர் ஸ்னேக். இந்த மாதிரியே ரிப்பல் ஸ்னேக், அது மாதிரி காமன் கார்ட்டர் ஸ்னேக், அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்ட்டர் ஸ்னேக்லாம் அது வந்து முட்டை போடாரு, அது வந்து குட்டி போடும். அது ஒரு நேரத்துலேயே 6-18 குட்டி போடும். அந்த குட்டி கூட வந்து 6-8 இன்ச்சஸ் இருக்கும். இது வந்து மற்ற ஸ்னேக்ஸ் அந்த கிங் கோப்ரா அது மாதிரிலாம் ரொம்ப பாய்சனஸ்லாம் இல்லை. இந்த வந்து பாய்சனஸ் தான், ஆனால் ரொம்பியும் அந்த பெரிய பெரிய கிங் கோப்ரா மாதிரிலாம் பாய்சனஸ் இல்லை. அப்புறம் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா இன்னொரு தடவை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்கும் போது பார்த்தது. இந்த இன்னொன்று ஒரு கார்ட்டர் ஸ்னேக் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மானும் இருக்குது, அது சாப்பிட்டுட்டுருக்கு பார்த்தீங்களா. அப்புறம் வந்து சம்மர் ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்கள் கூட நம்ம நல்லா விளையாண்டுட்டுருக்கலாம், ஆனால் சில டைம் த்ரில்லிங்காக கூட இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.